அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களை ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். புரட்டாசி மாதத்தின் முதல் நாள், இதை செய்தால் பெருமாளின் பரிபூர்ணமான அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். ஒரு எளிமையான ஒரு தாந்திரிகத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். 18/9/2022 புரட்டாசி முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தை எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு பூக்கள் போட்டு அலங்காரம் செய்து மூன்று நெய்தீபங்கள் கிழக்கு பார்த்தாற்போல் ஏற்ற வேண்டும். இந்த மூன்று நெய்தீபத்தோடு நீங்கள் வழக்கம் போல ஏற்றுகின்ற தீபங்கள் ஏற்றிக்கொள்வதாக இருந்தாலும் ஏற்றிக்கொள்ளுங்கள். கூடுதலாக மூன்று நெய்தீபங்கள் கிழக்கு திசை பார்த்தாற்போல் ஏற்ற வேண்டும். மொத்தத்தில் தீபங்களின் எண்ணிக்கை ஒற்றைப்படையில் இருக்க வேண்டும். அவ்வாறு கிழக்கு நோக்கி தீபத்தை ஏற்றி நெய்தீபம் பஞ்சத்திரி போட்டு ஏற்றி ஓ நமோ நாராயணாய அப்படின்னு 108 முறை சொல்லணும். குறிப்பு, இதை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்து முடித்து விட வேண்டும். அதாவது 6 மணிக்குள்ள, அதிகாலை 4:30 மணியிலிருந்து காலை 6 மணிக்குள்ள இதை செய்து முடித்து விட வேண்டும். தீபம் ஏற்றி 108 முறை ஓ நமோ நாராயணாய அப்படின்னு ஏதேனும் இனிப்புகள் அல்லது ஒரு டம்ளர் பால் வைத்து நீங்கள் பெருமாளை புரட்டாசி மாதத்தில் முதல் நாள் குளிர வைத்து விடுங்கள். அவ்வாறு செய்தீர்கள் சொன்னால் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும், பெருமாளின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்துக்கும். ரொம்ப எளிமையான விஷயம். புரட்டாசி மாதம் என்னென்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை தொடர்ந்து நம்ம சேனல் வழிகாட்டப்படும். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோடு பயணம் செய்யுங்கள். அன்பானாலே, மகாலய அமாவாசை அற்புதமான ஒரு நாள். ராமேஸ்வரத்தில் திலகோமம் தர்ப்பணம் இறந்த முன்னோர்களுக்கு தருவதற்கு, முன்பதிவு செய்வதற்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுக்கோங்க. குடும்பத்தோடு வரதாக இருந்தாலும் வரலாம், தனிநபர் வரதாக இருந்தாலும் வரலாம். மேலும் துர்மரணத்தால் உயிரந்த ஆத்மாவுக்கு அன்று கன்னி தெய்வ பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதற்கு பதிவு செய்ய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலும் நவராத்திரி கருங்காலி சூளம் முறையாக பூஜையில் வைத்து சாபம் நீக்கி 9 மந்திரத்தோடு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் சந்திக்கிறேன். ஆனந்தம் பலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.